ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ ரோகிணியில் எஃபிஎஃப்எஸ் பார்த்துட்டு வெளில வரும், ரொம்ப ஹாட் ஹீட்டிங்காக ஃபீல் ஆகுது. நான் இது தேர்ட் டைம் பார்க்குறேன், பட் எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் மாரி சாரோட ஃபிலிமில் நடிக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லிட்ரலி இந்த ஃபிலிம்காக டிரெக்டர்லேருந்து ஆரம்பித்து செட்டோட லாஸ்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் ஆன ஆர்டிஸ்ட், குட்டி பசங்களாக இருக்கட்டும், பொன்வேல் ராகுலன், மீ கலை, நிக்கிலா, அம்மா, பத்மனண்ணா, சதீஷ், ஒட்டுமொத்த டீம்மே அன் ஊருக்கார மக்கள், அவங்கள மறக்கவே முடியாது. எல்லாருமே இந்த படத்துக்காக லிட்ரலாக உயிரை கொடுத்து உழைச்சோம். ஆக்சுவலி உயிரை கொடுத்து உழைச்சோம் அப்படிங்கிறதோட அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்க வழி உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஃபிலிமில் நான் இருக்கேன். ஸோ மக்கள் நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களை சிரிக்க வைக்கும், யோசிக்க வைக்கும், வழியை உணர வைக்கும், பெயின் கொடுக்கும். ஒரு நம்ம யாருக்குமே ஒரு சாப்பிட்டு தூக்கி போடுற ஒரு வாழைப்பழத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கா, ஒருவா சாப்பாட்டுக்கான அந்த வேல்யூ இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த படம் உங்களுக்கு கொண்டு போய் உங்களை ஏதோ பண்ணும். அப்படி ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காரு. ஹாப்பி நாங்கள் எல்லாருமே, நாங்கள் என்ன நினச்சி இந்த படம் ஆரம்பித்தாங்களோ அது இன்றைக்கி மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். அண்ட் நல்ல படத்துக்கு மீடியாஸ் நீங்கள் இந்த ஃபிலிமை இன்னும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆப்வியஸாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இந்த மொமெண்ட் டிரெக்டர் சரோட ஃபேமிலிக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு படமாக சார் என்ன நினச்சி எடுத்தாரோ அது பப்ளிக்கு கன்வே ஆகிருக்குன்னு நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா, இல்லை நம்ம வீட்டில் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறதா, எந்த எமோஷனில் எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சார் சொன்னார், நான் வந்து இந்த கிளைமேக்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது நான் 10 டேஸ் வந்து ட்ராமாவில் இருந்தேன், எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னார். அதுதான் என்ன எமோஷனில், இப்போ நான் ஒரு நல்ல ஃபிலிமில் இருக்கேன், நம்மளை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி மிக்சடு எமோஷனாக இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே இந்த மூவியாக மக்கள்கிட்ட பார்க்கும்போது நாங்கள் என்ன நினச்சி இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சோமோ அது மக்கள்கிட்ட சேர்ந்துருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட், என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி ப்ரௌட் பிகாஸ் என்னோடய கரியரில் இந்த படம் சரோட மூவி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை இந்த மொமெண்ட்டை வந்து நான் லைஃப் டைம் செரிஷ் பண்ணுவேன்.